ஆசிய கோப்பை ஓடிஐ சீரிஸில் நேபாள் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணியின் விராட் கோலி ஒரு சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து விசை தேர்வு செய்த நிலையில் பேட்டிங்கில் களமிறங்கிய நேபாள் அணியில் ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் இருவரும் 10 ஓவர்களில் 65 ரன்கள் சேர்த்தனர். சிராஜ் சமி என பவர் பிளே ஓவர்களில் மிரட்டும் பவுலர்கள் இருந்தும் கூட நேபாள் போன்ற சிறிய அணிக்கு எதிராக கூட பவர் பிளே ஓவர்களில் ஏன் விக்கெட்டை வீழ்த்த முடியவில்லை என்றால் இந்திய அணி ஃபீல்டிங்கில் மோசமாக செயல்பட்டதே இதற்கு காரணமாகும். அதன்படி 5 ஓவர்களுக்குள் 3 கேட்ச் வாய்ப்புகளை தவறவிட்டனர். ஆனால் பின்னர் செட்டில் பேட்ஸ்மேனாக அரைசதம் கடந்து விளையாடி வந்த ஆசிப் சைக்கனின் விக்கெட்டை சிராஜ் கைப்பற்ற அந்த விக்கெட்டின் பொழுது விராட் கோலி ஒரு அபாரமான கேட்சை பிடித்து அசத்தினார். இந்நிலையில் இந்த கேட்சை பிடித்ததன் மூலம் முன்னாள் இந்திய கேப்டன் முகமது அசாருதனுக்கு பிறகு பல அணிகள் மோதும் ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்டில் ஒரு விக்கெட் கீப்பராக அல்லாமல் 100 கேட்சுகளை பிடித்த இரண்டாவது இந்திய பிளேயர் என்ற சாதனை விராட் கோலி படைத்துள்ளார்.